பர்ச்சேஸா? அம்மா எங்க? அம்மா ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் தனியா வந்தேன். தனியாவா? ஆமா. சரி வா, வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வரல, என்ன எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போங்கல, ரொம்ப போர் அடிக்குது. தெரியாம போக கூடாதரா? கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? சரி வா போலாம். தேங்க் யூ. டைம் வேறாச்சே. பயந்துட்டீங்களா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கற? நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே வண்டில இருந்து கீழே இறங்கிட்டேன். சரி, நீ கிளாஸ்க்கு போ, அங்கிளுக்கு அவசர வேலை இருக்கு, பாக்கலாம். பாய். என்னம்மா, நான் ஸ்டேஷனுக்கு அவசரமா போக வேண்டியிருக்குல்ல? உங்களை அன்னைக்கு பாராட்டினதே தப்பா போச்சு. ஏன்? ஒருத்தவங்களை பாராட்டினதுக்கு அப்புறம் அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. உன்ன நான் அன்னைக்கே பாராட்டாம இருந்திருந்தா எனக்கு கவனிச்சிருப்பல்ல. இல்லடா, நான் அவசரம் போக வேண்டிய இருக்குல்ல. என்னையும் கூட்டிட்டு போ. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் கூட்டி போறேன். சரியா போ. அப்பா, என்னடா ரெடி ஆகாம இப்படி உட்கார்ந்து இருக்க? அப்பா, ஏதோ ஒரு ஆர்வத்துல கல்யாணத்தை பண்ணிட்டேன், நினைச்சாலே பயமா இருக்குப்பா. உங்க அம்மா கிட்ட நான் படுற அவஸ்தைய பார்த்து கல்யாணம் பண்ணது உன் தப்பு. யோ, அத எப்பயா சொல்லு, போயா லூசு. என் பொண்ணு எம்பூட்ட அழகா இருக்கா, எங்க அண்ணே பட்டரும் போல இருக்கே. ஏமா, கொஞ்சமா மேக்கப் போடு, இல்லைன்னா மாப்பிள்ள அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு ஓடிட போறாரு. டேய், உன்னை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா, தயிர் குடிக்குமா, மோர் குடிக்குமான்னு தோணும். அந்த அளவுக்கு நீ நல்லவனா தெரியலடா. ஒரு பய கூட உன்னை திருடன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய இடம், பூந்து அப்படி அமைக்கிற வேண்டியதான். என்ன பாட்டு கேக்குற? வாடி வாடி நட்டு கட்ட ஒத்த வாங்க போறேன். ஜெசி, ஆ வாரிமா. ஆஹா, தானா வந்து கிளி சிக்குது. இது ஐபாட் இல்ல, செவுட்டு மிஷின் தெரிஞ்சுன்னா நம்ம கதி அதோ கதிதான். இத அப்படியே மறைச்சிட வேண்டியதான். செட்டு எல்லாம் ரெடியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாண மண்டபமே அமளி தும்ளி ஆக போகுது. இது யாருக்குமே தெரியாம இருக்காங்க. என்ன முருகன், வீடியோகிராஃபராவே மாறிட்டீங்க. நீங்களும் தான் கோட்டு கீட்டும் போட்டு அசத்தலா இருக்கீங்க. பொண்டாட்டிட்ட நாடகம் நடக்கிற விஷயத்தை பத்தியே சொல்லவே இல்ல, தெரிஞ்சா என்ன செய்வாளோ, ஒரே பயமா இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணத்துல சேர்த்து, ஐயோ இந்த ஆளா, ஏய் என்னைய அது இந்த குளத்துல நிக்கிற, வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கயா? போன்ற முக்கியமான விஷயம் கேளு. என்ன தம்பி, யார தேடுறீங்க? பொண்ணு விடா, மாப்பிள்ள விடா, பாப்பா யாரு, பாப்பா யாரு சொல்லுங்க சார், பாப்பா யாரு? போறீங்க?
விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சாலும் முதல்ல உள்ள போறேன், அப்புறம் நீங்க வாங்க. இப்ப அவன் திறந்துட்டு வரா? திறந்துருச்சுல, ஓங்கதான் மூடு. அடங்கொய்யால ஒரு அடி முன்ன வந்தா சுட்டு பொசுக்கிடுவேன். உள்ள 13 பேரை பணைய கைதி அப்படி வச்சிருக்கிறேன். என்கிட்ட பேச்சு வார்த்தைக்கு ஆள் ரெடி பண்ணுங்க, என் டிமாண்ட சொல்றேன். அது மாரி யாராவது தப்ப மூவ் பண்ணா உள்ள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. என்ன சவால் வர்றியா? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ஆட்டத்தை முடிக்கிறேன் பாக்குறியா? நீங்க முடிக்கணும் தான் சார் நானும் விரும்புறேன். மயிலன் அடியாத்தி செக்கச்சே வேறின் நைட்டி டிரெஸ் போட்டுக்கிட்டு கோப்பையில காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்க உள்ள மாமே வாரே. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்ப கண்டிப்பா போன் பண்ணுவோம். ஓகே சார்.
வெளியில இருந்து பார்த்தா இத்துணுண்டு கடையா இருந்துச்சு, உள்ள ஊரே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். வர நேரத்தை பாரு. எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட் டைம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரோம். ஓகே. ஆத்தாடி, இப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு போறானே. எவ்வளவு பாருங்க? 10 லட்சம் சார். கவுண்ட் பண்ணல. அவன் கவுண்ட் பண்ணானா பண்ணலையானு எனக்கு தானே மொத்த பணம். எண்ணி வையி, உள்ளதானே வைக்கிற. நைட்டுக்கு வந்து முங்கா போட்டுறண்டி மாப்பிள்ளை. ஏ முனுசாமி, அந்த வீடியோ கை நாட்டி வையா. சரிங்க சார். வணக்கம் சார். யாருக்கிட்ட எஸ்கேப் ஆக பாக்குற? மரியாதை பின்னாடி வாடா. சார் சார், வேணா சார், என்னை விட்டுருக்கே சார். பேச பேசுறேன், வாயில குத்துற. வாடா, வாடி மாப்பிள, வா. டேய், உன் மாச சம்பளம் எவ்வளவுடா? 10,000மா. யோ, 3 மாசம் சம்பளம் 30,000 குடியா? யாரு இவனுக்கா? யோ, இங்க நீ மேனேஜரா நான் மேனேஜரா? குடுனா குடியா? நீ எப்படியா இந்த மாதிரி சோம்பேறிகளை தூக்குனாதான் நம்ம கம்பெனி முன்னேறும்? கிழிச்சிங்க. எவனே தெரியல, அவங்க கையில கொண்டு போய் 30,000 தூக்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளங்கிடும் கம்பெனி. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். ஐயோ ஐயோ, லூசு பயவுல. யாரு வேலை வாக்குறா, யாரு வேலை வாக்கலாம் அவனுக்கே தெரியல. இதுல வேற ஒரு ஷிட்டா இருப்பாரா. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி ஆப்பூ 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 சோப்பூ. ஐயோ, அவன்டாச்சு தாங்க முடியாது. ஃபோனா? ஐயோ, இவனா? ஹலோ, ஆமா, இங்க என் உயிரே போக போதா இல்லையான்னு தெரியல. இதுல உயிர் நண்பன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டுமா சொல்ற? என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். சேலை அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? ஆமா, சாரிண்ணா. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ள தண்ணி குடிக்க போனதும் அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பண்ணி தெளிக்கிற ஃபேன் இல்ல, அதை லேசா திருப்பி அவருக்கு சென்டர் பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்கு, அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்கம் அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடியே விழுந்துருவார். விழுந்த உடனே இந்த அம்மா புது பொண்ணு, நீ என்ன செய்யற? அப்படியே குபீர்னு டைவ் அடிச்சு அவரை உற்றி அமுக்கு அமைக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவ? சண்டைனா ரெண்டுன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்குறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து உரிச்சே அமுக்க அமுக்கி. டே மண்டையா, ரெண்டு பேரும் அமுக்குனதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டைவ் அடிச்சு உரிச்சே அமுக்க அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா?
மாப்பிள, இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்கு அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாம எல்லாம் ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளான் 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 சூப்பர்னா என்ன? அந்த நேரம் பார்த்து அவன் துப்பாக்கி இடத்துல சுட்டான்னா சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கையவை கையவை, இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய. அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ, ஏன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் வைஃபை கிஃப்டா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்க. என்ன பிளான்? ஓகேவா? ஓகேவா அண்டே? பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட், எல்லாத்துக்கும் நல்லா தலையாடுறான். என்ன நடக்க போதும்? போடா ஆமா குஞ்சு மூக்கா பாக்குறாரு. எங்க சார்? என்ன வாட்டர் சார்? போ. ஓகே சார். போ போ போ, நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா, பதறுது. சார் சேலை வந்துருச்சு, சரி பண்ணிக்கிறேன். நீ சேலை கட்டவா? தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்ணா வர வேண்டியதுனே அப்படியே தட்டி மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறா? நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? சரி கொஞ்சம் கருமண்டா. யோ, என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான்? அதான் பேசுனேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல தம்பி. என்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேறான். அவனை கூப்பிடியா? இப்போ அவருக்கு பதிலாக நான் தண்ணி குடிக்க போகிறேன். வேன திருப்பி கோலப்பிடியை கீழே போட்டவொடனே அவர் தடுமாறுவார். உடனே நீ கார்பெட்டை பிடிச்சிடு, ஓகேவா? இப்படி தெளிவா செய்யல சொன்னாதானே புரியும். முதல்ல இதுதானே சொன்னா? இவனுக்கு புரிய வைக்கங்குள்ளே நம்ம உசுறு போயிரும் போல. பிளான் பண்ண நம்ம வைஃப் இருக்கானா? ஐயோ அத்தை, அடிங்க சார். அப்பா உருண்டுடாமே வருவாங்கிறானா? அம்மா, ஐயோ சாரி சார், பாத்ரூம் நினைச்சேன். சார் 10 நிமிஷம் ஆச்சு சார், என்ன சார் பண்ண போறோம்? உன் கேள்விக்கு இப்ப பதில் கிடைக்கும். ஏன் எந்திரிக்குது தம்பி? பாத்ரூம் போகணும்ப்பா. பின்னாடிதான் இருக்கு, போயிட்டு வாங்கம்மா. சூப்பர் சார், நம்ம கோதாவரியா கிழவியா நடிக்கிறா, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சார். அகில பாக்ஸிங்ல சாம்பியன் சார். அப்ப யார் ஜெயிப்பா? கண்ணு எவன் வச்சிருப்பானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்படியா? நீங்க பிளான் பண்ணது போச்சு, நான் பிளான் பண்ணது போச்சு, சந்தோஷமா. விஜயசாந்தி சொந்தக்காரர்களா நீங்க? என்ன மண்டபத்தை சுத்தி போலீசா இருக்கு? 13 பேரை கடத்தி வச்சிருக்காங்கப்பா. ஏசி போனையும் கடத்தி உள்ள வச்சிருக்காங்க. இங்க மண்டபத்தை சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் வீட்டுக்கு வரேன். உள்ள நாங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தோம், துப்பாக்கி கூட ஆளுங்க வந்துட்டாங்க, உடனே ஓடி வந்துட்டோம். நல்ல வேலை ரிசப்ஷன் நடக்கும் போது வரல, இல்லைன்னா எல்லாரும் மாட்டிருப்பாங்க. வாடகை வாங்கின வீட்டுல எல்லாம் பேன் இருந்தா விளங்குமா? என்னடா என்னடா நடக்குதுங்க? என் பொண்ணு கல்யாணத்தை எழுபடா மாத்தி போட்டீங்க. எங்க பார்த்தாலும் சங்கு சத்தமா கேக்குது. என்னடா நாடகம் போடுறீங்க? இவர் சுடுவாரா, அவர் பொத்துன்னு விழுவாரா? ஏ பிரியா, வாடி போலாம். நில்லுங்கம்மா. என்ன சுட போறியா? அதுக்கு வேற அளப்பா. ஐயோ, அழகு குறிப்பாரியா? இது வேற ஏசி மகளே அழகா ஒத்துழைப்பு கொடுக்குது, அதுக்கு இருக்க பொறுமை உனக்கு இல்லையா? இப்ப போய் சினிப்பிரியா தெரியல படமா பாக்க போற? நீ செத்து போயிட்டடா, பேச கூடாது. இத்தனை வருஷம் அந்த ஏட்டு இந்த பொம்பளை கூட எப்படித்தான் குப்பை ஓட்டினாருன்னு தெரியல. இதுக்காகவே அந்த ஆளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும். அம்மா,
என்ன சுட போறியா? சுடு. அமுகுண்டே அமுகுண்டே நில்லடி அமுகுண்டே, டிபார்ட்மெண்ட் ஆர்டர்மா, இதை செய்யாம விட்டேன்னு வச்சுக்கோ, என் ப்ரொமோஷனே பாதிச்சிடும், உன் புருஷனை வேலை விட்டே தூக்கிடுவாங்கம்மா. ஏட்டியா, உங்க கனவு கண்ணிய சட்டுன்னு வந்து உட்கார சொல்லுங்க, இல்ல சார் உங்க மகளை பட்டுன்னு சுட்டு செத்த மாதிரியே படுக்க வச்சிருவாரு. யாரே கேட்டு ஓகே சொன்னே, போட்டு ஓடாத அமுகுண்டு. ஏட்டையா, என்னையா சம்சார வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துல கத்தி குடிய கெடுக்க பாத்துச்சு. உட்காரு உட்காரு, இனிமேல ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்துடாது, ஏதாவது அடை கடையா பார்த்து செட்டில் ஆயிரு. இதுல கொஞ்சல் வேற, அம்முக்குண்டு செல்ல குண்டு அணுகுண்டுன்னு விளங்கிரும். தோல்வி நிலை என்ன நினைத்தால் அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பாட்டு பாடட்டுமே ப்ளீஸ். காக்கி சட்டையே கருப்பா மாறி கடத்தல் செஞ்சா என்ன செய்வது? ஏணி வெட்ட தான் பூதம் வந்தா தெரியலையே என்ன செய்வது? என்னமோ நடக்குது எங்க, எதுக்குன்னு புரியலையே. ஐயோ தவிக்குது நெஞ்சு, அது சொல்ல வழி இல்லையே. காந்திய பாதி தாதா பானா என்ன என்ன செய்வது? ராஜாவே people. Give me the rhythm, let me sing for me people.